பாத்துங்க
ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துல வந்து ராசி செவ்வாய் இருக்க பிறந்திருக்கிறாங்க. தனித்த செவ்வாயா இருக்கணும், கூட இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நெகட்டிவ் பாசிட்டிவ் வரும். சில பேருக்கு ராகு திசை, கேது திசை, சூரிய திசை, சனி திசையில நடக்கும்போது அவங்களுடைய அந்த தைரியம் வந்து முடக்கப்படுமே தவிர ஆனா தோக்க மாட்டாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். அப்ப மிதுனத்து செவ்வாய்னா கட்டாயம் கோல்டு மெடல் பெறும் தன்மை கொண்டவர், காதல் திருமணத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய அறிவாற்றல் கொண்டவர், குணம் கொண்டவர், ஆசிரியர் பணியின் மீது அதிகமான நாட்டங்கள் கொண்டவங்க, முதியோர் இல்லம் நடத்தும் மனம் கொண்டவர்னு சொல்லுங்க. கட்டாயம் அந்த செவ்வாய், அந்த செவ்வாயுடைய ஓரையோ அந்தரமோ வரும்போது அந்த வேலையை செய்ய வைப்பாரு. கடகத்துல செவ்வாய், இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அதை செக் பண்ணி பார்த்தேன் யார் யார் ஜாதகத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடகத்தில் செவ்வாய் வந்து நீசம் அப்படிங்கிற நினைச்சிருக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்லி கேட்டீங்கன்னா கப்பல் துறையில் வேலை பார்க்கக்கூடிய தைரியம் இருக்குதுங்க, மீன் பிடிக்கக்கூடிய திறமை கொண்டவருங்க, ஆனால் யாருக்கு காக்கா பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க, அது சரியாக இருக்கும். விவசாயத்தின் மீது அதிகமான ஆசை கொண்டவங்களாக இருப்பாங்க, பெரிய தோப்பு பெரிய நிலப்பரப்புகளுக்கு ஆசைப்பட்டவங்களாக இருப்பாங்க, தாய்க்கும் தாய் நாட்டிற்கும் தன்னை அர்ப்பணம் செய்தவர்களாக பிறந்திருப்பாங்க, சினிமா பாடல்கள் மீது ஆற்றல் மிக்கவர்னு சொன்னால் அது சரியாக இருக்கும். அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா கடகத்தில் செவ்வாய் 29/8/1949 மறைந்த ஜெயலலிதா அம்மாவுடைய ஜாதகத்தில் செவ்வாய் கடகத்தில் இருக்கும். அப்போ எப்படி இருந்திருப்பாங்க, தாய்ப்பாசத்துக்கு எப்படி இருந்திருப்பாங்க, அப்போ அந்த காலகட்டங்களில் ஒரு பெண்களுக்காக இருந்தாலும் ஆண்களுக்காக இருந்தாலும் நீசமாக இருந்தாலும் அவங்க சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கும் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கணும். சிம்மத்தில் செவ்வாய் இருக்குது, யாருக்கா சிம்மத்தில் செவ்வாய் இருக்குங்களா, பாருங்க காலப்புருஷனுக்கு வந்து 5வது வீட்டுங்க. அப்போ கலை நயமிக்க பேச்சாளர், கலையின் மீது அதிகமான காதல் கொண்டவராக இருப்பாங்க, கலைக்காக தன்னை அர்ப்பணம் பண்ணவங்களா இருப்பாங்க, அரசு அரசியல் பதவியில் என்னைக்காந்தால் கட்டாயம் உட்கார வச்சு அழகு பார்ப்பாங்க, வெளி மாநிலம் வெளிநாட்டு நண்பர்கள் கட்டாயம் இருப்பாங்க, விட்ட பூர்வீக சொத்தை கட்டாயம் மீட்பார்கள், அப்படி இல்லைன்னா இவங்க சம்பாதிக்கிற சொத்து 5 தலைக்கட்டுக்கு நிற்கும்னு சொல்லுங்க, சரியா இருக்கும். கண்ணீர செவ்வாய், கண்ணியில் செவ்வாய் இருக்குன்னா கடலும் வத்து அப்படிங்கிறத நம்ம எல்லா யூடியூப்ல சேனல் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் கண்ணிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்சம் மூலத்திரியோன் பெற்ற ஒரு புதனுடைய வீட்டில் செவ்வாய் இருந்தால் எப்படி இருப்பான்னு கேட்டிங்கன்னா அறிவாற்றல் எதிலேயுமே துணிச்சலோட பேசுவாங்க, எனக்கு கண்ணியில் செவ்வாய் இருக்குது, நான் எங்கே பேச இருந்தாலும் ஜோசி உயர்ந்ததுன்னு சொல்லுவேன். ஜோசியர்களுக்குள்ள 1000 இருக்கு, ஆனால் ஜோசியத்தை பற்றி யாராவது பேசிட்டாங்கன்னா ஒன்று நீ விவேகவாளையோடு நானும் விவேகளோடு நீயும் எழுது நானும் எழுதுகிற அளவுக்கு அந்த அறிவும் ஆற்றலும் கண்ணியில் இருக்கிற செவ்வாய்க்கு அற்புதமான கிடைக்கும். காரணம் அந்த செவ்வாயுடைய தைரியம் தான் அந்த கலைக்கு வந்து பெருமையில சேர்க்கும். மிகப்பெரிய சிந்தனையாளராக இருப்பாங்க, புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கும், அறுசுவை பிரியராக இருப்பாங்க, கணவனை இழந்த பெண்களுக்கு மறு வாழ்க்கை கொடுத்த வம்சமாக இருக்கும், அல்லது இவங்க ஏதாவது முன்ஜென்மத்தில் செய்திருக்கக்கூடிய கர்மவினையுடைய பாதிப்பு ஏதாவது ஒரு பெண்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு மாறு ஆறுங்கிறது மறைமுகமாக இவங்க உதவி செய்வான்னு செய்யுங்க, அது 100% உண்மையாக இருக்கும். அடுத்தது வந்து துலா ராசியில் வந்து செவ்வாயிற்கு பிறந்தவங்க, மனுநீதி அரசன் குணம் கொண்டவர்கள், சர்வேறு மணிகாறு ஆரையி அதிகாரிகளுடைய தொடர்புகள் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டே இருப்பாங்க, எனக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குது நீதி கிடைக்கும், போராடி பெறக்கூடிய அபூர்வ சக்தி கொண்டவங்க தான் இந்த துலா ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய். திருமணத்துக்கு பின்பு ஊருக்கு உழைப்போராக இருப்பாங்க, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்து வரைக்கும் ஒன்றுமே இருக்காது, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனைவிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர் நிறுத்தி வச்சு என்ன செய்வாங்க, மனைவி பதவியில் உட்கார வச்சுட்டு கணவன் வந்து ஊருக்கு உழைப்புகளாக இருப்பாங்கன்னு சொல்லுங்க, அது 100% உண்மையாக இருக்கும். விருச்சிகத்தில் செவ்வாய், ஏதாவது நான் சொல்கிறது ஏதாவது போர் அடிக்குதுங்களா, ஏதாவது நல்லா இருக்குதுங்களா, இல்லை ஏதாவது நுடிச்சுக்கலாமா, செவ்வாய் ஒருவர் மட்டுமே வச்சுட்டு நம்ம பலன்களை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணுங்க. விருச்சிகத்தில் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பல் ரத்த பரிசோதனை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும், அல்லது அந்த துறையில் வந்து ஒரு சிறந்த விளங்குவார். 20 வயசுக்கு அப்புறம் சொன்னால் நல்லா இருக்கும், 50 வயசுல போய் நீங்கள் டாக்டர் சொன்னால் கேட்பாங்களா, டாக்டர் போய் நீங்கள் அறுவை சிகிச்சை செய்வேன்னு சொல்லுங்க, அது கரெக்டாக இருக்கும். ஸோ விருச்சிகத்தில் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸு அப்பண்டிஸு அறுவை சிகிச்சை மருத்துவர் ஆண் பெண் மர்மஸ்தானங்கள் பிரச்சனை மர்ம ரகசிய மனிதர் இவற்றை ரகசியமே அவ்வளோ சீக்கிரம் வாங்கிட முடியாதுங்க, எவ்வளோதான் பேசினாலுமே ரகசியத்தை மட்டும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவருடைய சொந்த வீட்டில் சொன்னால் மானம் போயிருந்து செஞ்சிருவாங்க மறைச்சு வச்சுட்டே இருப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தனுசுல செவ்வாய் பல வித்தைகளை கொண்டவர்னு சொல்லுங்க, ஒரு ஜோசியர் ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னாவே செவ்வாய் வைத்தே பலன்கள் சொல்வது அப்படிங்கிறது என்னோட ஆராய்ச்சி. பல வித்தைகளை கொண்டவங்க, ஆன்மீகம் கை வைத்தியம் சித்த ஆயுர்வேத வேதங்களில் கை தேர்ந்தவங்களாக
இருப்பாங்க, கைராசி மருத்துவரா இருப்பாங்க, கோவில்ல வந்து அர்ச்சகரா இருப்பாங்க. இவங்க தான் வந்து இவங்க கையால தின்னூறு வாங்கி பிரசாதம் வாங்கி போசும்போதுதான் நமக்கு ஒரு மனசு நிறைவுன்னு சொல்லுங்க, அது 100% உண்மையா இருக்கும். மகரத்துல செவ்வாய், மகரத்துல செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா 108 சொந்தக்காரர்கள், நட்சத்திரம் 108 பாதங்களுக்கு சொந்தக்காரங்க இவங்களாத்தான் இருப்பாங்க. பிரேத பரிசோதனையில வந்து பெரியாளா இருப்பாங்க. ரெண்டாவது, பல மரணத்தை பார்த்தவர்கள் எதிரிகளை அடக்கும் வல்லமை கொண்டவர் சொல்லுங்க, 100% சரியா இருக்கும். சித்தர்கள் ஞானிகள் இவங்களுடைய சமாதி வழிபாடுகளுக்கெல்லாம் இவங்க போய் என்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ அந்த வேண்டுதல் இவங்களுடைய வார்த்தைக்கிழங்க நாட்டுக்கும் வீட்டுக்கும் கட்டாயம் ஒரு நல்லது கொடுக்கும். மழையே இல்லைன்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா திருமணமே ஆகாம இருக்குன்னு சொல்லுவாங்க, குடும்பத்தில் வந்து நோய் வாய்ப்பட்டுருக்கு சொல்லுவாங்க. இந்த மகரத்தில் செவ்வாய் இருக்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் போய் சித்தருக்கு போய் இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லுங்க, அவங்களுடைய வேண்டுதல் நம்முடைய காரியங்கள் வெற்றி அடையும். கிட்டத்தட்ட கும்பத்துக்கு வந்துட்டேன். ஸோ கும்பத்தில் வந்து செவ்வாய் இருக்க பிறந்தவங்க, இரண்டு திருமணம் கொண்டவர்கள், முன்ஜென்மத்தில் நான் எப்படி இருந்தேன் என்பதை உணரும் சக்தி கொண்டவர், உயர்ந்த உள்ளம் கொண்டவர்னு சொல்லுங்க, அது சரியா இருக்கும். காரணம் கேட்டீங்கன்னா ராஜராஜ சோழன் அப்படிங்கிற ஒரு ஆலயங்கள் கட்டியிருந்தாலும் இந்த கும்பத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க பாரம்பரிய கோயில்கள், மன்னர்கள் கட்டி வச்ச கோயில்களை, மதுரை மீனாட்சியம் கோயிலாம் நீங்கள் போய் இதை பார்க்கும்போது அவங்களுடைய செவ்வாயுடைய ஓரையிலையோ அவங்க பிறந்த நட்சத்திரத்திலையோ போய் அந்த இடத்துக்கு போகும்போது முன்ஜென்மத்தில் என்ன நடந்ததுங்கிறத உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க பேச கற்றுக்குவாங்க. மீனத்தில் வந்து செவ்வாய் இருக்க பிறந்தவங்க இறைவனுடைய பாதங்களுக்கு சமமானவங்க, அதாவது பார்த்தீங்கன்னா அதிக நாட்டம் கொண்டவங்க, பாதங்களை காலை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற நாட்டமாக இருப்பாங்க. செப்பல் கொலுசு மெட்டி மிஞ்சி அதிகமாக பற்று கொண்டவங்க, கால் நகத்தை பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். இவங்களுடைய பாதத்தை பார்க்கும்போது இவங்க பாதம் பட்டாலே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் அந்த இடத்துல சக்ஸஸ் ஆகும். ஸோ இதுதான் இந்த ஆராய்ச்சி. செவ்வாய் ஜாதகத்தில் மற்ற கிரகங்களை போடுறத காட்டிலும் 12 வீட்டில் செவ்வாய் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அதை வச்சு இன்னைக்கு சரம் ஸ்திரம் உபயத்தில் எங்கே போயிட்டு இருக்கிறாரு, ஒருத்தர் கோபம் வருது, ஒருத்தர் பேசுகிறாங்க, ஒரு அதிகாரி திட்டுறாங்க, மேலதிகாரிகளுக்கு சாதாரண அதிகாரிகளுக்கு ஒரு பகை ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாயுடைய நிலையை எரிஞ்சு கோச்சார பலன்களை வச்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் இப்படி ஒரு செயல் நடக்க போகுதுங்க, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, செவ்வாய் வந்து 45 நாளைக்கு ஒருக்கா மாறக்கூடியவர், இந்த 45 நாளைக்கு அப்புறம் உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு மாறுதல் வரும்னு சொல்லுங்கள், ஜோதிடர்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கும், வாங்க வரவேண்டி வாடிக்கையாளர் நம்மளை தேடி வருவாங்க. ஸோ செவ்வாயே உயர்ந்த ஒரு அந்தஸ்துகளையும் நம்ம செவ்வாயை வேண்டி விரும்பி கேட்டோம்னா 2007 2014 வரைக்கும் எனக்கு செவ்வாதிசம் நடந்துச்சு, அந்த 2007 நல்ல மனைவி, இரண்டு ஆண் குழந்தைகள், ஒரு குறிப்பிட்ட வீடு, ஒரு நல்ல ஒரு லக்ஸரியாக இருந்தேன், 2014 இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ராகு தசை ஓடுது. ஸோ நான் செவ்வாயைத்தான் நான் கும்பிட்டுட்டு இருக்கிறேன். அந்த முருகனுடைய அனுகிரகங்கள் வாக்குப்பளிதங்களாகவும் இந்த ஜோசியர்களை தேடி பதவிக்கு நான் வருவேனான்னு கேட்குற காலம் வரத்தான் போகுது. அன்னைக்கு நம்ம சொல்லும் போது செவ்வாய் வெற்றி பெறுவார், இந்த ஜோதிடம் வெற்றி பெறும், திரு ராஜாசங்கருடைய உழைப்புக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை வரும், இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, 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 வணக்கம்.